யார் மேலே வச்சாங்கன்னு நினைக்கிறீங்க உள்ளே இருக்கிற கிட்டேயோ இல்லை வெளியே இருக்கிற ஆடியன்ஸ் மேலேயோ இல்லை அதெல்லாம் ஆல்ரெடி வச்சுட்டாங்க கமலஹாசன் மேலே ஆல்ரெடி வச்சுட்டு தான் இருக்காங்க இப்போ கமலஹாசன் மேலேயும் கடைசியில் பாஸ் இந்த கேம் நடத்துகிற பாஸ் மேலேயே வந்துட்டு ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சுட்டாங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் வந்து கற்பாம்பூச்சின்னு விக்ரமா சொன்னது தப்புன்னா நீங்கள் வந்துட்டு அந்த ஸ்டாம்பிங் பண்ணுற மாதிரி அந்த ஹெட்பேண்ட் கொடுத்தீங்க பார்த்தீங்களா அதுவுமே தப்புன்றாங்க என்ன சொல்கிறீங்க அதானே கேமு ஆமாம் கேமுனாலும் அப்போ நீங்கள் பண்ணது தப்பு அப்போ இந்த தப்பான கேம் எதுக்கு நீங்கள் விளாட வந்தீங்க அப்போ இப்பயே கிளம்புங்க அப்படின்னா இல்லை இல்லை எனக்கு காசு வேணும் அப்புறமா வந்துட்டு நான் வந்து நிறைய புகார் சம்பாதிக்கணும் இப்போ இதெல்லாம் வேணுன்னா அப்போ வாயை மூடிகிட்ருக்கணுன்றதான் மக்களோட கருது இன்னொரு விஷயம் என்னென்னா உங்களுக்கு அன்னைக்கு வந்து அந்த பேண்டை தலையில் மாட்ட முடியாதுன்னா நீங்கள் அன்னைக்கே வந்து சொல்லியிருக்கலாம் என்னால் மாட்ட முடியாதுன்னு அன்னைக்கு கம்முன்னு வாயை மூடிட்டு போட்டுக்கிட்டாங்க ஏன்னா அது ஒரு டாஸ்க்குன்ற புரிதல் அன்றைக்கி இருந்துச்சு இன்றைக்கி வந்து வேணும் இந்த டாஸ்கை வச்சு பாஸ் அவமானப்படத்தை நினச்சிட்டு இவங்க கேவலப்பட்டு வைத்தியகாரத்தரமாக ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பாஸ் வந்து அவர் மைண்டில் இருந்த விஷயத்தை அவங்க வந்து கொடுக்கல வெளியில் வந்து மக்கள் வந்துட்டு இந்த உள்ளே இருக்கிற கண்டிஷன்ஸ் பற்றி என்ன நினைக்கிறாங்களோ அந்த விஷயங்களை அவர் கூட கொடுக்கல அதை வந்து ஒரு பேண்டர் கிரியேட் பண்ணி அதை வந்து அங்கே வச்சிட்டார் அங்கே இருக்கிற ஆட்கள் தான் வந்து கொடுத்தாங்க அப்படின்னு இருக்கும் இந்த பூனிமை வந்து அவ்வளோ கேவலமாக பேசிகிட்ருக்காங்க இதை கண்டிப்பாக கமலாசன் அவர்கள் வச்சு செய்வான்றதை மாட்டுக்கிறது கிடையாது ஏன்னா அந்த கரப்பாம்பூச்சி விஷயத்தை வந்துட்டு எடுத்ததே கமலாசன் தான் பிக்பாஸ் கிடையாது ஸோ இந்த வாரமும் வந்துட்டு கமலஹாசனை வச்சு செஞ்சுட்டாங்க மண்டே டைம்லையே ஸோ என்ன நடக்க போது தெரியல ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா விசித்ரா ஆல்ரெடி அவங்க சன்னே சொல்லிட்டார் ஏமா ஏமா வாரம் வாரம் வந்துட்டு இந்த திங்கக்கரமான ஒரு பிரச்சனையை புதுசாக க்ரியேட் பண்ணிட்டுருக்குன்னு அந்த மாதிரி இன்றைக்கி வந்து அச்சனாக்கிட்ட வந்து பர்சனலாக ஒரு சில விஷயங்கள் பேசி அவங்கள அழகாக வச்சு அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்னொரு பூர்ணிமா கிட்டே சொல்கிறாங்க என்னென்னா விஷ்ணுவை பற்றி விஷ்ணு வந்துட்டு இப்போ வந்து பருத்தி மூட்டைன்னு எவ்வளோ வாட்டி பேசணும் இந்த விக்ரம இப்போ வந்து நம்ம நேற்று அவன் போனதுக்கு வந்து அவ்வளோ ஃபீல் பண்ணி வந்து வந்து நாமினேட் பண்ணிகிட்ருக்கான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா விஷ்ணுக்கிட்டே அவங்க சொன்னாங்களாம் ஏண்டாடி அவனை பருத்தி மட்டும் சொல்லிட்டு இந்த மாதிரி நீ பண்ணுறியா இது உனக்கே கொஞ்சம் ஓவரால் ஏன் சீன் போடுற மாதிரி இல்லையா அப்படி கேட்டாங்க செம்ம நறுக்குன்னு சூப்பரான மாசான கொஸ்டின் என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா விசித்திரா கேட்டது கரெக்ட் அது இன்னும் இருக்கும்போது வந்துட்டு எல்லாரையும் கலாய்க்கிறது இல்லாத இல்லாதது பண்ணுறதுன்னு பட் என்னோடய கொஸ்டின் என்னென்னா இதே வேலையில் தானே நீங்கள் பிரதீப் இருக்கும்போது வந்துட்டு பிரதீப்பை கேவலப்படுத்துறது பிரதீப் வர கிளாப்ஸை பார்த்து புறாமைப்படுறது விஷயங்கள்லாம் வந்துட்டு நம்ம விசித்திரா பண்ணிட்டு தங்க அதே அவர் போனதுக்கப்புறமா அவருடைய அந்த ஓட்ஸ் வேணும் அவங்களுடைய மக்கள் சப்போர்ட் வேணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க டப்புன்னு நம்ம பிரதீப்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு பிம்பத்தை ரெண்டு வாரம் க்ரியேட் பண்ணிங்க அதுக்கப்புறம் உங்களால் நடிக்க முடியல ஸோ அது தப்புனா இதுவும் தப்பு தானே இதை மட்டும் என் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க அப்படின்னா அது என்னுடைய ராஜதந்திரம் அப்போ இவர் பண்ணது இது வந்து போலித்தனம் ஓ ரைட் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஸோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் இது தப்புனால் அதுவும் தப்பு தானே என்ன ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்றதை சொல்லுங்கள் மூணாவது பார்த்தீங்கன்னா இந்த வாரம் டபுள் எஃபிக்ஷன் வேணுமா சிங்கிள் எஃப்ஷன் வேணுமா நீங்கள் இன்றைக்கி யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க அதே மாதிரி இந்த வாரம் ஜோடியாக வந்துட்டு நிக்சனும் மாயவும் போனால் மாதம் இருக்கிறது என்னோடய கருத்து உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போலாம் ஸோ அனாலிசோனே யார் டாப்பில் இருக்காவிட் பற்றினா தினேஷ் இவர் யாராவது ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அவரை பற்றினா முப்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தெட்டு ஓட்ஸ் வோட்ஸ் வாங்கியிருக்கா அப்போ ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு புள்ளி எட்டு ரெண்டு ஸோ தினேஷை வந்து நேற்று வந்து கடுமையாக எல்லாருமே தாக்கிட்டாங்க அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா நிக்சன் என்ன சொல்கிறாருன்னா இவர் மேலே ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை வச்சா உடனே வந்துட்டு அவர் பொங்கிறாருன்னு சார் எப்படின்னா நிக்சன் மேலே வந்து யாராவது குற்றச்சாட்டை வச்சாங்க வச்சுக்கோங்க இவர் போய் காலில் வந்து மன்னிப்பு கேட்டு என்ன குற்றச்சாட்டு கொஞ்சம் சொல்லுங்க நானும் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்ற ஒரு ஆள் தான் நீங்கள் நம்பிக்கணும் மாதிரி பூர்ணிமாவும் அதுதான் சொல்கிறாங்க தினேஷ் வந்து ஒரு விஷயத்த வந்து சொன்னால் உடனே வந்து அட்டாக் பண்ணுறாங்க மேடம் எப்படி ஒரு விஷயத்த சொன்னால் நீங்கள் ஒரு வருஷம் கழிச்சு அட்டாக் பண்ணுவீங்களா நீங்களும் அந்த வேலை தானே செஞ்சுட்டு இருந்தீங்க அந்த வேலை செஞ்சதுனால வெளியே ஹேட்டர்ஸ் அதிகமாக ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து ஆட்கள் சொன்னதுக்கப்புறமா இப்போ வந்து மாயாமல் நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க இன்னமும் எங்களுக்கு வந்து உங்களை பற்றி தெரியாதுன்னு இஷ்டத்துக்கு அடித்து விடுறது அப்படின்னமா இருந்துச்சு மாதிரி தினேஷை வந்துட்டு விசித்திரா எப்போ பார்த்தாலும் புள்ளி பண்ணிட்டு தான் இருக்காங்க அதிலும் குறிப்பாக அவரை வந்துட்டு பர்சனலாக அட்டாக் பண்ணுற விஷயங்களை வந்துட்டு தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இதை கமல்ஹாசன் அவர்கள் சொல்லாத வரை திரும்ப திரும்ப அந்த வேலையை விசித்ரா பண்ணிட்டு தான் இருப்பாங்க சரிங்களா அது மாற்றுக்கிறது கிடையாது ஏன்னா ஒரு ஸ்மால் வாஷ்டுக்கு யார் அனுப்பணும்னு ஒரு கொஷின்னு அதுக்கு அவர் சொல்கிறாரு அவர் அவளை தான் முடிஞ்சு போச்சு கம்முன்னு இருந்தால் முடிஞ்சு போச்சு அதுக்கு அவர் வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பேசினாருன்னா இவங்க அரை மணி நேரம் இந்த தினேஷை பற்றி மட்டும் பேசிட்டே போகிறாங்க ஆனால் இதுக்கு பேர் வந்துட்டு புள்ளி கிடையாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு வேறு முட்டு கொடுக்க ஒரு சில பேர் வந்துட்டு இருக்காங்க என்னத்த சொல்கிறது ரெண்டாவது ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா மணி இவர் எவ்வளோ வோட்ஸ் வாங்கியிருக்காரு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தொம்போது வோட்ஸ் வாங்கியிருக்காப்பில் ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா பத்தொம்போது புள்ளி ஆறு நாள் ஸோ மணியை வந்துட்டு கடுமையாக வந்து வேணும் அப்படின்ற ஒரு நோக்கத்திலே வந்து நிக்ச்சர் வந்துட்டு நேற்று ரொம்ப அநியாயத்துக்கு பேசித்தப்பில் அது மட்டும் இல்லாமல் மணி மேலே அவருக்கு ரொம்ப நாளாக வந்து காண்டு இருக்குது ஏன்னா நானும் ஐஷும் அவ்வளோ அநுனியமாக இருந்தோம் இதை வந்து பிரிச்சதே இந்த மணி அண்ட் ரவீனாதான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து தப்பாக ஒரு விஷயம் கற்பனையாக வந்து நினச்சிட்டு மணியை தாக்கக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் நாங்கள் மட்டும் ஜோடியாக இருந்தவங்களை பிரிஞ்சிடணும் நீங்கள் மட்டும் நான் கடைசி வரைக்கும் வந்துருவீங்களா உங்களை பாருன்னு சொல்லிட்டு நேற்று வந்துட்டு மணி ரவீனாவும் போட்டாப்பில் நம்ம நிக்ஸன் மணி மணிமலை எவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாரு மணி தான் வந்துட்டு இங்கே இருக்கிறவங்க எல்லோருமே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாராம் மாயாக்கு எதிராக என்ன என்னது கம்பி கட்டுற கதையெல்லாமே விடுற என்னப்பா அப்படின்னா நானும் ஏதாவது பேசணும் இல்லைங்க கொஞ்சம் கண்டுக்காமல் இருங்கன்ற மாதிரி பண்ணிட்டு போகிறாப்புல அது மட்டும் இல்லாமல் மணியோட கேம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் அச்சுறுத்தல் தான் இருக்குது ஏன்னா மணி வந்து டப்பால்னு இந்த சீசன் செவனோட டைட்டில் வினராக வந்து வரும் அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேப்டன்ஷிப் அந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா அவர் தான் டாப்பில் இருக்கார் ஃபிசிக்கல் டாஸ்க் எல்லாத்துலேயுமே வந்துட்டு வச்சு செஞ்சிருக்காப்புல அதே மாதிரி நெகட்டிவ் வந்துட்டு ஒரே ஒரு விஷயத்தை தவிர இது எதுவுமே நெகட்டிவ் கிடையாது அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக மணி வந்துட்டு இந்த வாட்டி சீசன் செவனோட டைட்டில் வினராக வரதுக்கு வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குன்ற மாதிரி தோணுது ஆனாலும் மணி வந்து ரவீனா ரவீனாக்கின்றது ரொம்ப இருக்கணும் அதே மாதிரி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணக்கூடாதுன்றது என்னோட கருத்து சப்போஸ் சொல்லி ரவிநாயத்து ரூபாய் டப்பால்னு அந்த பக்கம் சொல்லிட்டாலும் முடிஞ்ச அவர் ஜோலி மூணாவது பேஸ் பார்த்தீங்கன்னா விஜய் வர்மா இவரால் ஓட்ஸ் வாங்கியிருக்கார் அப்படி பார்த்தீங்கன்னா பத்தொம்போதாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஓட்ஸ் வாங்கியிருக்கா அப்போல்லாம் ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா பதினாலு புள்ளி எட்டு ஒன்று ஸோ விஜயவா பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ரொம்ப மட்டமான ஒரு டைப் ஏன் அப்படின்னா இவரோட ஒரிஜினல் கேரக்டர் பற்றினா ஸ்டார்டிங்கில் வந்தார் பாருங்கள் வந்து ரெண்டு மூணு வாரம் வந்துட்டு பிரதீப்பை வந்துட்டு அவ்வளோ ஹர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போனார் பாருங்க அதுதான் ஒரிஜினல் கேரக்டர் வெளியில் போய் மக்கள் எல்லாம் பேசி இவரை கலாய்ச்சி விஷயங்களை பார்த்துட்டு டிவியை நல்லா வாட்ச் பண்ணிவிட்டு திரும்ப உள்ள வந்து ஒரு பியூர் நடிப்பை வந்து காமிச்சிட்ருக்காரு அதுலேயும் வரும்போது வந்து மாயாவும் பூர்ணிமாவும் கலாய்க்குமோ ஒரு சம்பவத்தை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பி திரும்பி இப்போ வந்து புள்ளிகாங்க பக்கம் ஃபுல்லாக செட்டில் ஆகிட்டு புள்ளிகாங்கோட கொள்கை பரப்பு செயலாளர் ரைட்டர் அதுவும் விக்ரம் போனதுலேருந்து பார்த்தீங்கன்னா விக்ரமோடைய விஷயங்களையும் சேர்த்து எடுத்துக்கிட்டு மாயாவுக்கு நல்லா சொம்பு இருக்கார் அதுலேயும் நேற்று வந்து ஒரு பெரிய விஷயத்தை கண்டுபிடிச்ச மாதிரி வந்துட்டு சொல்லி சிரிச்சுட்டு இருக்காப்புல என்னென்னா லாஸ்ட்டாக வந்துட்டு விக்ரமக்கு வந்துட்டு போகும்போது மாயா வந்து தப்பு பண்ணிட்டாங்க சரி நீங்கள் ஏன்டா போகும்போது விக்ரம பார்க்காம மாயாவை பார்த்துக்கின்றார் எவ்வளோ பெரிய அறிவாலைத்தனமான கொஸ்டின் பாருங்கள் ஒருத்தவங்க வந்துட்டு வருத்தப்பட்டு வெளியே போகும்போது எல்லாருமே வருத்தத்தில் இருக்கும்போது ஒருத்த மட்டும் சிரிச்சுட்டு தொக்கா மாட்டிப்பான் என்னன்னா இப்போ நார்மலாக வந்து ஒரு பெரிய பிரியாணி ஒரே ஒரு புழு மட்டும் இருந்தேன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க அதுக்குன்ட்டு ஏன்னா இவ்வளோ பிரியாணி போட்டிருந்தேன் அதை பார்க்காம எதுக்கு அந்த வந்து புழுவை பார்த்தன்ற மாதிரி அவர் கேள்வி ஏன் புழு இருக்கிறது புழுதான நீ பேசி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படி மாதிரி இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் அவரும் வர வர அந்த மட்டமாக மொக்கையாக தான் பேசிகிட்டு இருக்காரு ஃபுல்லாக வந்துட்டு மாயாவுக்கு சொம்பு இருக்காப்புல அப்படி என்ன மாயா வந்து இவர் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல சரி உங்களுக்காவது தோணுதான் விஜயவர்மா நடிக்கிற விஷயங்கள் ஆனாலும் விஜய் வர்மாவுக்கு எவ்வளோ ஓட்டு வருது பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு இது வந்து விஜய் வர்மாவுக்கு பியூராக போடுற மக்களோட ஓட்டாக இருக்காதுன்றது என்னோடய கருத்து உங்களோட கருத்தை சொல்லுங்கள் நாலாவது பிர பத்தினா விஷ்ணு இவர் ஓட்ஸ் வாங்கியிருக்காரு பற்றினா பதினெட்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தஞ்சி ஓட்ஸ் வாங்கியிருக்கா அப்போ ஓட்டிங் பர்சன்டேஜ் பண்ணிணா பதினாலு ஒன்று நாள் வந்து விஷ்ணு வந்து சமர் டென்ஷனாகிட்டு நம்ம மாயா வச்சு செய்கிறார் ஆனால் வாங்க போங்கன்றதை மேண்டுமெண்ட்டே இருக்கார் ஆனால் இந்த மாயம் அவரை வந்துட்டு வா போன்றாங்க சீப்பே உங்ககிட்டலாம் பேசவே கூடாது அப்படின்றாங்க என்னென்னமும் கலாய்க்கிறாங்க ஆனாலும் இவர் விடலை வச்சு செஞ்சிட்டார் ஆனால் இது இவருக்கு தேவைந்த என்னோடய கருத்து ஏன்னா ஒரு டைம்லாம் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு அறக்கத்தனம் இந்த விஷ்ணு பண்ண வேலைகள் கொஞ்ச நஞ்சமா அதுவும் அர்ச்சனாகிட்ட தொடர்ச்சியாக சண்டை போட்டு அவங்கள வந்து எவ்வளோ கேவலப்படுத்திருக்காப்புல அதே மாதிரி ஒரு ஒரு வாரமும் ஒரு ஒரு கேரக்டர் கொடுத்துட்டே இருப்பாப்புல இப்போ போன வாரம் ஃபுல்லாக ரெமோ மா இருந்தாரா மூஞ்சி பத்தினா ரெம்மம்மா அப்படியே ரெம்மம்மா இருக்க மாட்டார் இவர் விஷ்ணுமார் இருப்பார் வச்சுக்கங்களேன் அப்படியே ஒரு மாதிரி சாஃப்ட் கேரக்டர் மாதிரி அதே இந்த வாரம் பாருங்கள் ஸ்டார்டிங்லேருந்து மூஞ்சு பத்தின டெரர் பீஸ் மாதிரி ஆகிடுச்சு அதாவது அன்னியன் கேரக்டர் மாறிவிட்டாப்புல ஸோ இப்படி மாறி மாறி வந்து அன்னியன் ரெமோ அம்பியாக மாறி மாதிரி வந்துட்டு இருக்காப்புல இவரோட கேமை இவரோட ரசிகர்களுக்கே வந்து ஒன்றும் புரியல இவர் எப்படிப்பட்ட ஆளுங்க எங்களுக்கே தெரியலங்கன்றாங்க அப்புறம் எப்படி கணிக்கிறது அதுலேயும் இப்போ வந்துட்டு விக்ரம வந்துட்டு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது சிரிப்பு வருது ஏன்ப்பா நீ மாயா பூர்ணிமா மூணு பேர் சேர்ந்தனப்போ அந்த அந்த விக்ரம் வந்து இருக்கீங்க இப்படின்னா ரொம்ப ஓவரா சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னு இருந்துச்சு அதனால தான் விச்சித்திரக்கு டவுட்டு அஞ்சாவது பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா ரவீனா இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்திங்கன்னா பதிமூணாயிரத்தி அறுபத்தொம்பது ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா பத்து புள்ளி அஞ்சு நாலு நேற்று வந்து அர்ச்சனாகிட்ட வந்துட்டு அப்படி நைஸாக போயிட்டு ரவீனா கிட்டே இருக்கிற அந்த விஷத்தெல்லாம் அப்படியே கக்குறாங்க அர்ச்சனாக்கிட்ட அர்ச்சனா நான் ஒன்று உங்ககிட்ட சொல்கிறேன் சொல்கிற நினச்சிக்காதீங்க நீங்கள் வந்துட்டு அந்த குழந்தை வந்துச்சு பார்த்தீங்களா கூட விளையாட்டு தரமாக என்ன பண்ணிக்க தெரியுமா அவங்கக்கிட்ட போகாதீங்கன்னு சொன்னீங்க அதுக்கப்புறமா அந்த குழந்தை என்கிட்ட வரவேல தெரியுமா அந்த குழந்தை வராமல் இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் தான் இது நடாது ஓ இப்போ அர்ச்சனா சொன்ன அந்த குழந்தை உங்ககிட்ட வரல அர்ச்சனா சப்போஸ் சொல்லியிருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து முத்தத்தை கொடுத்துட்டு போயிருக்கோம் எம்மா அந்த பொண்ணு பேய் குழந்தைய பார்த்துட்டு பயந்துருச்சு அதான் உண்மை நீங்கள் வந்து மூஞ்சை வந்துட்டு மேக்கப் போட்டு காமிச்சிங்கன்னா பிரச்சனை இல்லாமல் வந்திருக்கேன் நீங்கள் என்னத்தை சொல்லி பயமுறுத்தீங்கன்னு தர அந்த குழந்தைங்க வரலை அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கே தெரிஞ்சிருக்கு யார் வந்துட்டு உண்மையாக இருக்காங்க யார் வந்துட்டு போலியாக வேஷம் போடுறாங்கன்ட்டு இதில் இந்த அம்மா மேலே வந்து ஒரு பழியை போட்டு போகிறாங்க அந்த அம்மா சிரிச்சிக்கிட்டே ஒத்துக்கிட்டாங்க ரைட்டு இந்த பொண்ணு வந்துட்டு வேணுட்டுமே ஏதோ பழியை போடுதுன்ட்டு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அதை பண்ணுறீங்க இப்படி பண்ணுறீங்க நின்று இடத்துலருந்தே ஒரு இதை கேட்குறீங்க இந்த அம்மா ஆ ஐயோ ஐயோ கொஞ்சம் இடம் கொடுத்தா அதான் கொஞ்சம் நல்லா ஜாலியாக பேசிட்டு வச்சுக்கோங்க குறை குறையாக சொல்கிறது அதுக்கப்புறம் வந்து இன்னொரு காமெடி என்னன்னா இது எல்லாத்தையும் பேசிட்டு இதை தான் உங்ககிட்ட நான் கிளியர் பண்ண நினச்சேன் பேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு போய்ட்டு திரும்ப அங்கே போயிட்டு காசு பண்ணிகிட்டு இருக்காங்க நான் வந்து அர்ச்சனாக்கிட்ட நல்லா சொல்லி சொல்லிட்டேன் அர்ச்சனா டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்களாம் ஆனால் அங்கே நடக்கிறது என்னென்னா விசித்ராக்கும் அர்ச்சனாக்கும் ஒரு சண்டை வந்துச்சு அர்ச்சனாவோட பர்சனல் லைஃப்பில் அர்ச்சனா வந்து அவங்க தங்கச்சிக்கிட்ட ஒழுங்காக நடந்துக்கலன்ற மாதிரி இவங்க ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சோடனே அவங்க ஆள ஆரமிச்சிட்டாங்க ஆனால் இங்கே ரவீனா வந்துட்டு நான் பேசுனதுனால தான் அர்ச்சனா அழுதாங்கன்னு ஒரு பொய்யை கலப்பி விட்டாங்க ஷூர் ஆமா என்னையா நடக்கிறதா மாதிரி இருந்துச்சு ஸோ இந்த வாரம் கண்டிப்பாக வந்துட்டு ரவீனா வெளியே போகிறது வாய்ப்பே இல்லை ஆனாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னொரு டவுட் என்னென்னா ரவீனாவுக்கு நல்ல ஓட்டு தான் போன வாரம் வந்துச்சு ஏன் இந்த வாட்டி ஓட்டு கம்மியாக வருதுன்றது தெரியல சரி பார்க்கலாம் ஆறாவது பேஸ் பார்த்தீங்கன்னா மாயா இவங்களோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்து ஐநூற்றி எண்பத்தி நாலு ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா எட்டு புள்ளி ஒன்று ஆறு ஸோ மாயா கண்டிப்பாக இந்த வாரம் வந்து வெளியே போகணும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப திமுர் அதிகமாக ஆயிடுச்சு இவ்வளோ நாள் இருந்தவொடனே நம்மளால தான் இந்த பாஸ் கேமே எங்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எப்படி வந்து மாயாவோட சில ஃபேன்ஸ் உருட்டுவாங்களோ அதே விஷயங்களும் இங்கே உருட்டுறாங்க அதில் நல்ல ஒத்துமை ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேருமே சேர்ந்து பண்ணுறது உருட்டு வேலை மட்டும்தான் சரிங்களா ஏன்னா இவ்வளோ நாள் மாயா இருக்கிறதுக்கு காரணம் பியூர்லி கமல்ஹாசன் அவர்கள் இல்லைனா ரெண்டாவது வாரம் வெளியே போக வேண்டியது பவச்சலோதரி அந்த வாரம் போகலன்னா மாயா வெளியே போயிருப்பாங்க இவங்களாம் பேச்சு பேசுகிறாங்க இன்னும் சொல்கிறாங்கன்னா நல்ல வேலை நான் விஷ்ணுவை நாமினேட் பண்ணிட்டேன் ஏன்னா அடுத்த வாரம் எனக்கு சான்ஸே கிடைக்காது ஏன்னா இந்த வாரம் தான் அவர் வெளியே போயிடுவார் அவங்களுக்கு நம்பிக்கை இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா சார் கண்டிப்பாக வந்து நானும் விசித்ரா மேடமும் டாப் ஃபோலில் கண்டிப்பாக இருப்போமா இது என்னடா இது விசித்ரா வந்து இருப்பாங்கன்னு சொல்கிறது கூட யோசிக்கலாம் ஆனால் இந்தம்மா அந்த விசித்ராவோட விஷயத்தை வச்சு உள்ளே வராங்க பாருங்கள் இதனால் தான் வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறோன்னா விசித்ராவை வந்து மாயா யூஸ் பண்ணுறாங்க பட் அந்த விஷயங்கள் விசித்ராவுக்கு தான் ஒன்றுமே புரியாமல் திடீர்னு பார்த்தா விசித்ரா வந்து மாயாவை கலாய்க்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா கட்டி பிடிச்சிக்கிறாங்க என்ன தான் சொல்கிறது ஆனால் கடைசி வரைக்கும் வந்துட்டு மாயா அக்செப்ட் பண்ணவே இல்லை என்னென்னா நான் போகும்போது விக்ரமம் வந்து இது இப்படி பண்ணது தப்பு தான்னு நான் பண்ணது கரெக்டாக தான் நான் அப்படி தான் பண்ணுவேன் நீங்கள் வந்து என்ன வந்து தப்பாக நினைக்கக்கூடாதுன்னு கட்டலாக போடுறாங்க இந்த இது நீங்கள் மட்டும் மற்றவங்க தப்பாக நினைக்கலாம் ஆனால் உங்களை மற்றவங்க தப்பாக நினைக்கக்கூடாதா ரொம்ப ஒஸ்ட்டு பா அப்படி இருந்துச்சு லாஸ்ட்டாக பற்றி நம்ம நிக்சன் இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அவரை பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி இரநூத்தி முப்பத்தோரு ஓட்ஸ் வாங்கியிருக்கா அப்போ ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி எட்டு ஒன்பது ஸோ நிக்சனோட கேம் பற்றி உங்களுக்கு தெரியும் திடீர்னு பார்த்தா ஒரு மாதிரி பேசுவார் திடீர்னு பார்த்தா ரொம்ப மட்டமாக ப்ளே பண்ணுவார் இவரெல்லாம் முதல் இந்த வீட்டில் இது வரைக்கும் இருந்தது பெரிய விஷயம் அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த புள்ளிங்காக கிடையாது கமலஹாசன் அவர்கள் ஏன்னா அதுக்கப்புறம் பிக்பாஸ் அவங்களூட்டம் பாருங்க ஒரு வாட்டிலாம் வந்து வெளியே போக வேண்டிய ஆள் இதை வந்துட்டு திடீர்னு வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க அந்த எமிக் எமிக்ஷன் நாமினேஷனை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட் கார்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு ஆள் கமலஹாசன் வந்து சேவ் பண்ணிட்டார் இப்போயாவது வந்து தயவு செஞ்சு அமுச்சு விடுங்கப்பா இவருக்கு ஓட்டு கம்மியாக தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் மாயா அனுப்புறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மி அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக நிக்சன் தான் வெளியே போகிற மாதிரி தோணுது ஏன்னா ஓட்ஸ் அடிப்படையில் தான் கம்மியாகவும் இருக்கார் பார்க்கலாம் ஸோ இவங்க எல்லாரும் மொத்தமாக வாங்கின ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து இருபத்தி ஒம்பதாயிரத்தி அறுநூற்றி இருபத்தெட்டு ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க ஸோ உங்களுக்கு இந்த வாரம் யார் வெளியே போகணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் யாருக்கு இன்றைக்கி ஓட்டு போட போகிறீங்க மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே